க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா April 22, டைம் வந்து ஒரு 12:10 மேலே ஆகுது. எவ்ரிடே வந்து நம்ம ஒரு 12 o'clock அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுன்றதை ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து போயிட்டுருக்கு, அதனால தான் கேண்டில்ஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது. இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஜென்ரேட் ஆச்சு, ஒரு 10:55 போல் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7:08:46 பை பண்ணலான்னு வந்துச்சு. வந்தது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட், 7:08:26 ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 20 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு கேண்டிஸ்டிக்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் எப்போலாம் கிடைக்குதோ அப்போலாம் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு செல் கால் போகுது, நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் வரும், கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இது எப்போ நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் வந்து ஒரு 12:18 மேலே ஆகுது, நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை கால் வந்திருக்குன்றனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில்ஸ்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். கேண்டிலுடைய கலரும் மார்க்கெட் ட்ரெண்ட்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கனால கிரீன் கலர் ரெட் கலர்னு சொல்லி கேண்டில் வந்து கலர் ஓப்பன் ஆகும். அது வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்க்கும்போதே ஓகே, கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பை பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துடலாம். அடுத்து என்ட்ரி பாயிண்ட்டுக்கு அதில் ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, பை அட் 7:08:48 அதான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து 7:08:67.62 இருக்குது. ஸோ ஒரு 20 பாயிண்ட் போகணும், 20 பாயிண்ட் போனால் தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு. நம்ம கிடைச்ச பை கால் 4 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் வந்துருச்சு, 7:08:66 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. 67 இன்னும் ஒரு 1 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிரும். அதுக்கடுத்து நியூ கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட்டை ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பை கால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஒரு புலிஷ் ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சு. மார்க்கெட் செகண்ட் டாரட்லாம் ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 7900 ரேஞ்சுக்கு மேலாம் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு. பட் சடனாக இப்போ ஒரு 1:30 அப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ, யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன இந்த டயத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகி டவுன் சைட் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் கண்டினியூஸ் டவுனில் டவுன் சைட் பிரேக் அவுட், செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ பை கால் வரையில் எப்படி கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி செல் கால் வந்தோன்னா ரெட் கலர் கேண்டில் ஸ்ட்ராங்காக செகண்ட் டாரட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 40 பாயிண்ட் மூமெண்ட் ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ள. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.